வணக்கம் நண்பர்களே, ரெட்மி கோ இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமான அக்ரெசிவான ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணும்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ங்கிறத பார்த்துடலாம். இதில் ஸ்னாப் ட்ராகன் 425 எஸ்ஓசி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 8 MP வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 5 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5 inch HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெட்மி கோவை பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்துட்டோம். பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 5V 1A சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. எப்போவும் கொடுக்குற ஒரு சிம் எஜெக்டர் பின்னும் ஒரு யூசர் மேனுவலும் இருக்குது. இப்போ ஃபோன் மேலே இருக்கிற ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபோனை வந்து கையில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதோட வந்து பிளாஸ்டிக் பாடி வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் பிரஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது, கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்குது, அதே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. ஃபோனோட பேக் சைடு அப்புறம் அதில் இருக்க ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாலும் அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே 2-3 தடவை வந்து கீழே ஃபோன் விழுந்தது. ஆனால் வந்து ஃபோனில் வந்து எந்த ஒன்றும் ஸ்க்ராச்சஸ் வந்து வரல. அந்தளவுக்கு வந்து ஒரு டியூரபிளான பிளாஸ்டிக் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளாட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2.5D கிளாஸ் எதுவும் கொடுக்கல. இந்த பட்ஜெட்டில் வந்து இதுதான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி கார்னிங் ஒரியலா கிளாஸ் எதுவும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணலை. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை ரைட் சைட் டாப்பில் வால்யூம் ராக்கர்ஸ் கீஸ் மற்றும் பவர் கீ கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில்ஸ் மற்றும் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மைக் இதெல்லாமே வந்து பாட்டமில் இருக்குது. சிம் ட்ரே மற்றும் டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் இதெல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்குது. அது மாதிரி டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் மற்றும் நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ராரெட் போர்ட் இந்த ஃபோனில் இல்லை. டிஸ்பிளே பொறுத்தவரை 5-inch LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட. அது மாதிரி இதோட ரிசல்யூஷன் இப்போ ஃபோனோட யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வரும். யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்தவரை இதில் வந்து மின்ட் லான்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு போக்கோ லான்ச்சரோட லைட் வெர்ஷன் மாதிரி வந்து இருக்குது. ஸோ இந்த மின்ட் லான்ச்சர் தான் வந்து இந்த ஃபோனில் வந்து ஷவுமி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக நிறையா வந்து கோ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கோ அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பெரிய அப்ளிகேஷனோட ஒரு லைட் வெர்ஷன். எக்ஸாம்பிள் வந்து யூடியூபோட கோ வெர்ஷன், அந்த மாதிரி கூகுளோட கோ வெர்ஷன், அப்புறம் ஜிமெயிலோட கோ வெர்ஷன், இந்த மாதிரி வந்து கோ வெர்ஷன் வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்களே ப்ரீ இன்ஸ்டாலாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வேறு நார்மலான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நார்மல் வெர்ஷன்ஸை. ஆனால் வந்து 1GB ரேம் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ஹேங் ஆகிற பிரச்சனைகள் வந்து வராது. இந்த ஃபோனோட பேட்டரி 3000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு வந்து இது ரொம்பவே அதிகமான பேட்டரி அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HD டிஸ்பிளே வச்சு யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய அளவில் கன்சம்ஷன் எடுத்துக்காது. ஸோ அதனால் நமக்கு தாராளமாக 2 நாட்கள் வரைக்கும் வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். OS பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷன். ரெட்மி கோவை இந்தியாவில் ஒரு வேரியண்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து 1GB ரேம் மற்றும் 8GB ஸ்டோரேஜோட. இந்த ஃபோனோட விலை அதிகபட்சமாக 4000 ரூபாய்க்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகணும் எதிர்பார்க்குறோம். இது லான்ச் டேட் அன்றைக்கி என்ன விலை அப்படிங்கிறது கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விலையில் நிறையா ஸ்பெக்கோட லான்ச் ஆகிருக்கிற இந்த ரெட்மி கோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இதை பற்றி எதனா கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக்னாலஜி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கூட வேணும் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.